ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் 2021. இன்றைக்கி பிறந்த இந்த நியூ இயர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம 2020 வந்து எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொரோனாவால். ஸோ அது அந்த கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் இந்த 2021 நம்மளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும்னு எல்லாருமே கடவுளை வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலோட பேரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்மளோட சேனல் நேம் வந்து லாரா கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ்னு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த 2021 லாரா டிஜிட்டல் ஹப் அப்படின்னு மாற்றிருக்கோம். என்னடா திடீர் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெரைட்டி ஆல்னால் எல்லாத்தையும் தரப்போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் எல்லோரும் பாருங்கள், உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருங்க. சரி, மொதல் நாளே நம்ம எதுவும் பார்க்காம இருக்கக்கூடாது, அதனால் ஒரு சின்ன நியூஸ் பார்த்துடலாம். இப்போ என்ன ரொம்ப ஹாட் டாபிக் போயிட்டுருக்கு? பிக்பாஸ். பிக்பாஸ் சீசன் 4 போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக நைட்டு 9:30 ஆனால் போதும் டிவி முன்னாடி உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு ரிமோட்டுக்கு சண்டை போட்டு விஜய் டிவி வைக்கிறதா எல்லாத்தோட வேலையாக இருக்குது. அவங்க சின்னவங்க பெரியவங்க வயசு வித்தியாசமே எல்லாமே எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சிவானியோட அம்மா வந்து உள்ளே வந்தாங்க. இதுக்கு தான் நீ உள்ளே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தம் பெத்த பொண்ணையே தாறுமாறாக கிளி கிளினி கிழிச்சிட்டாங்க. ஸோ நீ என்ன ஆயா வேலை பார்க்க வந்தியா, நான் உன்னை அதுக்கு தான் பெத்தனா, அதுக்கு தான் வளர்த்தனா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸில் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னா அது சிவானி தான், 19 தான் ஆகுது. அவங்க விஜய் டிவியில் பகல் நிலவு சீரியல் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருந்தாங்க சீரியல்லே. ஸோ அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன பொண்ணாக இருந்தாலும் நான் வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காம நிறையா பேர் வெளில இருக்காங்க, சரி இது வந்து சிவானியை வந்து அவளை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நம்பி உள்ளே அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்ன அதே அம்மா உள்ளே வந்து சிவானியை தாறுமாறாக கிழிச்சு எடுத்துட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து, உனக்குன்ட்டு நாமினேட் பண்ணுறதுக்கு தெரியாதா, நீயா சொந்தமாக சுயமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டியா, உனக்குன்னு ஒரு மென்டாலிட்டியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டாங்க. அதை நம்ம சொல்ல வேணாம், ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மீடியாவில் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் தான் மகளை திட்டினாங்க. இதை பார்த்து நிறையா பேர் ஆச்சரியமும் பட்டாங்க, நிறையா பேர் வந்து அவங்களையும் திட்டவும் ஆரம்பித்தாங்க, பெத்த பொண்ணையே இப்படி திட்டிட்டு வராங்கன்ட்டு. அதுக்கு அவங்க அஃபிஷியலாக வீடியோ வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எல்லோரும் என்ன சுற்றி கேள்வி கேட்குறாங்க, உன் பொண்ணை நீங்கள் இப்படி தான் வளர்த்துருப்பீங்களா, ஒரு பொண்ணை கூட உங்களுக்கு வளர்க்க தெரியலையா அப்படின்ட்டு. ஏன் பொண்ணுக்குன்ட்டு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அது அவளுக்கிட்ட இப்போ இல்லை. ஸோ அவள் ஆயா வேலை பார்த்துட்ருக்கா, ஸோ அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி அவளை வந்து திட்டிட்டு வந்தேன். ஸோ அவள் இது வரைக்கும் அவளாக இல்லை, 85 ஆகுது, இந்த 85 அவள் இன்னும் பேசாமல் இருக்கா, அழுது ஓட்டு வாங்கிறது எனக்கு பிடிக்கலை, நீ பர்ஃபார்ம் பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சிவானி எவ்வளவோ அழுதாங்க, சத்தமாக பேசாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு, அவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் சிவானி எப்படி நடந்துக்க போகிறாங்க அவங்க அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரீ டாஸ்கில் உள்ளே வந்த நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை, சிவானி அம்மா மட்டும்தான் சிவானியை வறுத்து கொட்டியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி இந்த நியூஸ் போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளோட லாரா டிஜிட்டல் ஹப்பில் உங்களுக்கு சுட சுட நான் பரிமாறிட்டே இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.